என் பேர் லோகேஷ். நான் மலேசியா கால்பூர்லேருந்து வந்திருக்கேன். ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியில் ஜேர்னியில் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. சர்ஜனும் பெஸ்ட் சர்ஜன் இருக்காங்க. ப்ரைஸ் ரொம்ப ஒரு ரீசனபிளான ப்ரைஸ், அதாவது எல்லா மக்களும் போய் செய்கிற மாதிரி, சாதாரண ஆள் கூட வந்து செய்ய எஃபர்ட் பண்ண முடிகிற மாதிரி. ஸோ அதனால் நான் இங்கே சூஸ் பண்ணேன். காஸ்ட்டும் ரொம்ப லோ காஸ்ட்டாக இருந்தது. தென் எனக்கு நல்ல பெஸ்ட் சர்ஜனும் அங்கே இருந்தாங்க, நல்லா கம்ப்ளீட்டாக செஞ்சுருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட், ஐ ஹைலி ரெக்கமெண்ட் செய்கிறேன். ஹலோ காய்ஸ், சார் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாலோவர் தான். ஸோ மலேசியாவிலேருந்து நம்ம கோயம்புத்தூர் சுகிரா எஸ்டேட்டிக்கில் ஏர் ட்ரான்ஸ்பர் சூப்பராக முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்டு கிரவுண்ட் ரெண்டுமே சூப்பராக முடிஞ்சிச்சு. சொல்லுங்கள் சார். வெல்கம். வணக்கம் சொல்லா. ஸோ நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் நேம் எல்லாமே நம்ம மக்கள்கிட்ட சொல்லுங்கள். நம்ம கிளினிக் பற்றி எப்படி தெரியும் அப்படிங்கிறது? மலேசியாவிலேருந்து வந்துடுறேன். என் பேர் லோகேஷ். ஸோ ஹேர் ட்ரான்ஸ்பர்னை பற்றி ஒரு 2 வருஷமாக ரீசர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டைமில் எனக்கு கோயம்புத்தூர் சுகிரா ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் சர்ஜிக்கல் சென்டர் எனக்கு கிடச்சிது இன்டர்னல் மூலிமா, அதாவது நம்ம செல்லா வரனால. இவர் எனக்கு ஒரு 2 வருஷமாக பழக்கம். ஸோ தென் கோவிட் சுச்சுவேஷனில் பார்டர் எல்லாமே லாக்டவுன் பண்ணதுனால எதுவும் க்ராஸ் பண்ண முடியாமல் இருந்த சூழ்நிலையில் 2 வருஷம் கழித்து திருப்பியும் காண்டாக்ட் பண்ணி இப்போ பார்டர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் க்ராஸ் பண்ணி ஸோ இப்போ தான் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்லாம் முடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே சார், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து நீங்கள் இந்தியாவில், அதுவும் நம்ம தமிழ்நாடு கோயம்புத்தூர் ஹேர் ட்ரான்ஸ்பர் பண்ண வந்திருக்கீங்க. பட் அங்கே நிறைய ஹேர் ட்ரான்ஸ்பர் கிளினிக் இருக்கும், ஸோ அதை சுற்றி கட்டில நிறைய கிளினிக் இருக்கும். பட் நீங்கள் சுகிரா சூஸ் பண்ணுறது எனக்கு முக்கியமான ரீசன். ஓகே, ஹேர் ட்ரான்ஸ்பிளான் படி பார்த்தா என்னோட ரீசர்ச்சில் முக்கியமாக பார்க்க வேண்டியது சில விஷயங்கள் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஒன்றாவது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் சர்ஜன் கிடைக்கணும். ஸோ நல்ல கரெக்டாக பிளான் பண்ணுற சர்ஜன், நல்ல பெஸ்ட் சர்ஜன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன் உங்களுக்கு கிடைக்கணும். ரெண்டாவது ப்ரைஸ் வைஸும் ரொம்ப ஒரு பார்க்க வேண்டியது. ஸோ சில இடத்துல ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் எஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன்ஸ் இதெல்லாம் இருப்பாங்க. பட் ப்ரைஸ் வைஸ் சில இடத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சர்ஜனும் பெஸ்ட் சர்ஜன் இருக்காங்க. ப்ரைஸ் ரொம்ப ஒரு ரீசனபிளான ப்ரைஸ், அதாவது எல்லா மக்களும் போய் செய்கிற மாதிரி, சாதாரண ஆள் கூட வந்து செய்ய எஃபர்ட் பண்ண முடிகிற மாதிரி. ஸோ அதனால் நான் இங்கே சூஸ் பண்ணேன். இப்போ எனக்கு ப்ரைஸும் காஸ்ட்டும் ரொம்ப லோ காஸ்ட்டாக இருந்தது. தென் எனக்கு நல்ல பெஸ்ட் சர்ஜனும் அங்கே இருந்தாங்க, நல்லா கம்ப்ளீட்டாக செஞ்சுருக்காங்க. ஹாப்பி அபவுட். ஓகே சார், ஆக்சுவலி நீங்கள் சுகிரா 2 டேஸ் இருந்தீங்கல்ல, ஸோ 2 டேஸ் கிளினிக்கில் உள்ள ஸ்டாஃப், சரி நர்ஸ், டாக்டர்ஸ், உள்ள உள்ளவங்க எப்படி உங்களை கேர் பண்ணாங்க? ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபேன்டாஸ்டிக், ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் ஃபேன்டாஸ்டிக், அமேசிங். அண்ட் என்ட்ரன்ஸில் பூண்டதுலேருந்து முன்னுக்கு ரிசப்ஷனிஸ்ட்லேருந்து எனக்கு மெடிசன் கொடுத்தவங்கலேருந்து ஃபுட் டெய்லி எடுத்துகிட்டு வந்துடுறவங்கலேருந்து சர்ஜன்லேருந்து எல்லாமே வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. ஸோ நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன், அதுக்கும் மேலே இருந்தது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மேலே இருந்தா எதிர்பார்த்தது வேற. பட் இங்கே வந்து நான் ஃபீல் பண்ணது ரொம்ப வெரி வெரி வார்ம் வெல்கம், கிரேட் ஹாஸ்பிட்டாலிட்டி, ரியலி குட், ரியலி குட், ரியலி ரியலி குட். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஸோ நீங்கள் சோசியல் மீடியாவில் ஆன்லைனில் ஹேர் ட்ரான்ஸ்பர் ஸ்கெட்ச் பண்ணும்போது ஸோ நிறைய நபர் வந்திருப்பாங்க. ஸோ அதில் ஒரு நபர் செல்லாவாக இருந்திருக்கேன். பட் என் நம்பி வந்திருக்கீங்க, செல்லாங்க ஒரு நபர் நம்பி வந்திருக்கீங்க, அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றிருக்கேன் உங்களுக்கு. யூசி, ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு 3 இயர்ஸாக இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பற்றி ஒரு 3 இயர்ஸ், மோர் தென் 2 இயர்ஸ் ப்ளஸ் 3 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணதில் நிறைய பேரை நானும் கன்சல்ட் பண்ணி கால் பண்ணி கேட்டுருந்துருக்கேன். இங்கே இந்தியா மட்டும் இல்லை, தாய்லாந்து இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹேர் ட்ரான்ஸ்பிளான், கொரியா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹேர் ட்ரான்ஸ்பிளான், அண்ட் தென் துருக்கியும் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ இதெல்லாமே நான் எங்கே ரீசனபிளாக நம்ம கன்வீனியனாகவும் நல்லா கரெக்டாக இருக்கணும் எல்லாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப இடத்துல ரிசர்ச் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு ரிசர்ச் ஜேர்னியில் வந்து உங்களை நான் மீட் அப் பண்ணேன். ஓகே. ஸோ மொதல் மொதல் உங்கள்கிட்ட நான் பேசும்போதே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ஸோ உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ் இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அது அப்படியே ஒரு 2 வருஷமாக காலத்தில் கோவிட் சுச்சுவேஷன் எதுவும் வர முடியாமல் அப்படியே ஆன் அண்ட் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃபாக இருந்தது. ஸோ 2 வருஷம் கழிச்சோன்னா உங்கள் ஞாபகம் தான் எனக்கு வந்தது. ஓகே. ஸோ அவ்வளோ ரீசர்ச்சில் ஸோ உங்கள்கிட்ட பேசியிருந்தோம், உங்கள் மைண்ட் வந்து நீங்கள் தான் ரொம்ப வந்தீங்க. ஸோ அதான் ஒரு 1 மந்த்க்கு திடீர்னு உங்களுக்கு கால் பண்ணேன். ஸோ சுகிராலே வந்து சர்ஜரிக்கல் முடிச்சுடுங்க, அப்படி ஒரு சின்ன டூவாக போயிட்டு சர்ஜரிக்கலையும் முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடுவோம். எக்ஸ்ட்ரீம்லி குட். ஸோ நான் நினச்சதோட இன்னும் பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. சார், ஆக்சுவலி ஹேர் ட்ரான்ஸ்பிளான் புதுசாக பண்ண போகிறவங்களுக்கு நிறைய பயங்கள், குழப்பங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது என்ன? கண்டிப்பாக பயம்ன்றது எல்லாத்துக்கும் இருக்கும், நானும் அதை தான் தாண்டி வந்தேன். ஸோ எனக்கும் ரொம்ப ஒரு சைட் எஃபெக்ட் ஏதோ இருக்குமா,
ஸோ பிளான் பண்ணும்போது ரொம்ப ராங்காக செஞ்சுருவாங்களா, ப்ளீடிங் ஏதாச்சும் வருமா, இல்லை பெயின் ரொம்ப இருக்குமா, ரொம்ப கேள்வி வந்து எனக்குள்ளே வந்தது. ஸோ அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பட் கடைசியாக இங்கே வந்து செய்யும் போது டோட்டலி நோ பெயின் அட் ஆல். ஸோ டு பி ஹானஸ்ட், லாஸ்ட் இயர் ஒரு 2 இயர்ஸ் அகோ நான் ஒரு சின்ன ஒரு 2000 கிராஃப்ட் வந்து கேண்டியை செஞ்சு பார்த்துருக்கேன். அது ஒரு டெஸ்ட் மூலியம், டெஸ்ட்டுக்கு நான் செஞ்சு பார்த்தேன், நல்ல ஒரு ரிசல்ட் வந்தது. பட் அது கொஞ்சம் பெயின் பட் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால தான் சுகிராவை நான் இங்கே வந்து இங்கே நேற்று செஞ்சது வந்து டோட்டலி நோ பெயின் அட் ஆல், பெயினே இல்லை, எந்த ஒரு பெயினும் இல்லை, காலையில் எந்திரிக்கிறேன் எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்கு. இன்ஜெக்ஷன் போடும்போது ஒரு வலி, அவ்வளோதான். சைட் எஃபெக்ட் படி நானும் ரீசர்ச் பண்ணியிருக்கேன், பட் இங்கே வந்து ரொம்ப ஒரு கிளீனாக நல்லா செஞ்சாங்க. ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இது நார்மல். பட் நல்ல சர்ஜனை தேடி நீங்கள் போனீங்கன்னா, கரெக்டான இடத்துல நீங்கள் போனீங்கன்னா அதை பற்றி நீங்கள் பயப்படுத்துங்க. ஸோ இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, ஸோ நீங்கள் பண்ணது பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்க தெரிஞ்சவங்க பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் சுகிராவை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சர்ஜரிக்கல் சென்டர், தகிரியமாக வரலாம், நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம். உங்களுக்கு ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்குது, காம்படிஷன் தே ப்ரொவைட், அண்ட் தென் ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப், நல்ல சர்ஜன், எக்ஸ்பீரியன்ஸான சர்ஜன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஒரு உதாரணமாக வச்சுக்கலாம். ஸோ என்னோட பிளான்டேஷன்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, விலை ரொம்ப ஒரு ரீசனபிள். ஸோ மலேசியாவிலேருந்து கூட வந்து தாராளமாக செய்யலாம். மலேசியன்றில் எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு உங்களுக்குள்ள ஒரு இது இருந்துச்சுன்னா ஃப்ளைட் எடுத்து கூட வேற ஊர்லேருந்து வந்து செஞ்சுட்டு போகலாம். ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் சுகிரா. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். Thank you.